இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் காரியங்களில் சொன்னது போல சொல்லுங்க, உயிர், உயிர்ப்பிக்கப்படுதல், உயிர்த்தெழுதல். இன்னைக்கு என்ன பண்டிகை நீங்க வாயத்தான்னு சொல்லுங்க பாருங்களா. யார் உயிர்த்தெழுந்தாரு? நீ ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஒரு உயிரோடு எழுந்தார் தெரியுமா? பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு திரும்ப என்ன செய்தார்? எழுப்பினார். யாரால உயிரோடு எழுப்ப முடியும்னா, யாரு உயிருக்கு அதிபதியோ அவங்களாலதான் உயிரோடு எழுப்ப முடியும். அப்ப நான் டக்குனு கேப்பனா, நீங்க பட்டுனு பதில் சொல்லுவீங்களா? நீங்க ஆராதிக்கிற தேவன் யாரு? ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. அது சுருக்கமா சொன்னா ஜீவாதிபதி. நீங்க ஆராதிக்கிற தேவனுடைய பேர் என்ன? ஜீவனோட சத்தமா. இன்னைக்கு அந்த ஜீவாதிபதி எதுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறார்? உன்னுடைய உயிருக்கு அதிபதியா இருக்கிறார். உயிரை உற்பத்தி பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னொரு உயிரை உண்டாக்குகிற உயிராய், உயிர் பாதுகாக்கப்படுகிற உயிராய், உயிர் சக்தியில ஒரு வல்லமையை கத்து உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வம் உயிருக்கெல்லாம் அதிபதி, உயிர்களுக்கெல்லாம் அதிபதி. உயிர்களை உண்டாக்குகிறவர், உயிர்களை உற்பத்தி பண்ணுகிறவர், உயிர்களை வாழ வைக்கிறவர், மறித்த உயிரை உயிரோடு எழுப்புகிறவர். ஹல்லேலூயா. தெரிந்த பிறகு நம்ம எல்லாரும் பல்லவ ராஜ்யத்துக்குள்ள போவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அவங்க செத்தாதான் பரலோகத்துக்கு போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனா இன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகைக்கு வந்தவங்க சாகாமியும் போகலாம். எப்படின்னு கேளுங்க. உங்க உயிருக்கு அதிபதியாக கத்தர் மத்திய ஆகாயத்துக்கு வருவார் தம்பி. அவர் மத்திய ஆகாயத்துக்கு வரும்போது இன்னைக்கு எல்லாரும் திருவருந்தெடுக்கல உயிரை புசித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உயிர் இங்க உட்கார்ந்துருக்கெல்லாம் என்னது? எப்படி உயிர்ன்றாரு? கிறிஸ்துவின் சரீரமும் இயேசுவின் ரத்தமும் உனக்குள்ள உயிராக இருக்கிறது. அப்ப ஆராதித்து தேவன், நான் உயிரோட இருக்கிறப்பிய எக்கால சத்தம் வானத்துல கேட்கும், வானத்துல உயிரா இருக்கிற கடல் வந்தா, அந்த பெரிய உயிர் வரும்போது, என்ன படைச்ச உயிர் வரும்போது, இந்த உயிர் கைக்கிட்ட சொல்ல, இந்த உயிர் தன்னால மத்திய ஆகாயத்துக்கு போய் அந்த உயிரோடு கலந்துடும். நீ எதையா கடவுளா கும்பிடுற அப்படின்னா, நான் உயிரை கடவுளாக கும்பிடுகிறேன். நான் அதை வரம்பில் சொல்லுவேன், ஜீவனை கும்பிடுகிறோம். ஹல்லேலூயா. ஜீவாதிபதியை கும்பிடுகிறோம், உயிருக்கெல்லாம் அதிபதியை கும்பிடுகிறோம். சங்கீதக்காரர் சொல்வாரு, தேவரீ நீர் வாங்கிக் கொள்ள உலகத்தின் சகல ஜீவராசிகளும் மாண்டு போகும். அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு உயிர்னு ஒன்று இருந்தா, அது யார் உண்டாக்குறது? ஏன் உயிர்களையும் உயிர்கள் அதான் குறிப்பில் மூணு ஆசீர்வாதம். உயிர், 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 உயிரை நல்லா புரிஞ்சுக்கோ. புரிய வைக்கிறேன், நீ என்ன தெய்வத்தை கும்பிடுற? உயிராய் இருக்கிற தெய்வத்தை கும்பிடுற, ஜீவனை கும்பிடுற, ஜீவனுக்கெல்லாம் அதிபதியை கும்பிடு. அப்ப நம்ம செத்து பரலோகத்துக்கு போவோமா, செத்து சொர்க்கத்துக்கு போவோமா, அப்படி உயிர்களுக்கு போய் போவோமா? எல்லாம் சொல்லுங்க. பின்னும் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எப்பொழுதும் கர்த்தரோடு இவ்விதமாய் கூடவே இருப்போம். ஹல்லேலூயா. இதுதான் உனக்கு கிரேட் பிரிவிலேஜ். நீ வந்து உயிரோடு இருக்கிறப்பயே மத்திய ஆகாயத்துக்கு, உனக்கு உயிருக்கெல்லாம் அதிபதியாகிற கர்த்தர் வந்து உன்னை உயிரா கலந்து செய்வாரு.